இந்த முரசு அலுவலகத்துக்காரங்க இருக்கக்கூடிய வச்சிருக்கின்ற இடம் என்பது பட்டியல் சமுதாயத்துக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட இடம். இதை இவங்க வந்து 1974 தான் வாங்கியிருக்காங்க. 1974 எப்படி வாங்கினாங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. முரசில அலுவலகம் அஞ்சகம் பதிப்பகத்துல நாங்கள் வாடகைக்கு தான் குடியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணார். அவர் ஆர்எஸ் பாரதி வந்திருந்தாரு, அவங்க வழக்கறிஞர் இளங்கோ அவர்களும் வந்திருந்தாங்க. கண்டிப்பா நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனாலும் விட மாட்டோம், நிச்சயம் இன்னமும் வந்து அசிங்கப்படுவீங்க. அதோட இல்ல, நாங்கள் எங்களை மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு சும்மா விட மாட்டோம். ஏன்னா இவ்வளோ மல்லு கட்டுறீங்களே, தாழ்த்தப்பட்டவர்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிச்சிங்கன்னு சொல்லிட்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நான் கைது பண்ணு சொல்லுவோம். ரெண்டாவது, இன்னொரு படி போய் 43-83 திருவண்ணாமலை சொத்தை காட்டுது. அந்த இதை இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேரில் எழுதியிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது. ஜட்ஜை சிரிச்சாருன்னு எனக்கு சொன்னாங்க. இப்போ கோர்ட் என்ன நல்லா தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, எஸ்சிஎஸ்டி ஆணையம் விசாரிக்கிறதுக்கு தடை இல்லை, அவங்க இந்த விசாரணையை தொடரலாம். மீண்டும் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. அதோடு தாண்டி இன்னொரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்கார் ஜட்ஜி. என்னன்னா, சென்னையில் பஞ்சம் நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, வந்து சென்னை மாவட்ட கலெக்டர், ரெவன்யூ செக்ரட்டரி, வெல்ஃபேர் ஆஃபீஸர், அப்புறம் வந்து வெல்ஃபேர் செக்ரட்டரி, இப்படி 4 பேர் வந்து இதை சொல்கிறாங்க. அதுக்கும் பிற்பாடு தான் அந்த கெசட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு சிக்கலாக போயிடுச்சு, அப்படியே நின்று போச்சு. அதுக்கு அடுத்தது முரசொலி அலுவலகத்துக்காரன் வந்தாங்க, திரும்பவும் வந்து இது பட்டியல் சமுதாயத்துக்கான நிலம் தான் சொல்லி ப்ரூஃப் ஆகி வந்ததுன்னா அசிங்கம் உங்களுக்கு தான். வரதான் போகுது, அதுல ஒன்னும் 100% வரப்போகுது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு கேள்விப்பட்டேன், இந்த நிலத்தை பற்றி சில ஆவணங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது கடந்த கால ஆட்சியிலேயே அதை எடுத்து ஒழிச்சு வச்சாங்கிற செய்தி எனக்கு கிடைச்ச இப்ப தகவல் அடிப்படையில் ஒரு 20,000 ஏக்கர் வந்து மீறப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதையாவது நீங்க மீட்டீங்களா? காங்கிரஸ் கட்சி இவ்வளவு காலமா இருந்தது, ஒருத்தர் கூட சட்ட அமைச்சரை உட்கார வைக்கல, ஒரு எஸ்சியே. ஆனா இன்றைக்கு அர்ஜுன் ராம் மெக்வால் அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தான்காரரு, அவரை இன்னைக்கு சட்ட அமைச்சரை உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கு. இது சமூக நீதி. இப்போ பாஜக முன்னெடுப்பு எப்படி? அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய மந்திரி சபையில 12 அமைச்சர்கள் எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க, 3 கவர்னர் எஸ்சிக்கு இருக்காங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பட்டியலணி தலைவர் திரு தடா பெரியசாமி அவர்கள். வணக்கம். 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 நாரதர் மீடியாவில் மீண்டும் ரொம்ப நாளுக்கு உட்பட அவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாரதர் மீடியாவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களும் ஒரு சிறப்பான இந்த இதை பார்த்து தொடர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று எனது வேண்டுகோளையும் முன்வைக்கின்றேன். உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஜி. ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, தமிழகமே இப்போ உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் தேடாமல் இருப்போமா? பஞ்சமி நில விவகாரத்தில், முரசொலி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து திமுகவிற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது பஞ்சநிலம் சம்பந்தமான இந்த தீர்ப்பு வந்து 10ஆம் தேதி வந்தது. இது இந்த தீர்ப்பு நான் எதிர்பார்த்தேன், இது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனாலும் கூட ஆளும் கட்சி இருக்கிறதுனால அல்லது அந்த வழக்கறிஞர்களுடைய லாபி ஏதாவது பண்ணி இது ஏதாவது குழப்பிட்டுருவாங்களோங்கிற ஒரு அச்சமும் எனக்குள்ள மனசுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் கூட இந்த வழக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஆணையத்திற்கு ஒரு அதிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்கிறது. இது பாஜகவினுடைய எடுத்த முன்னெடுப்புக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறதா என்னோட இது. நாங்கள்லாம் 2வது, எங்கள் தனிநபருங்கிறது ஒரு 2வது. நான் பாரதிய ஜனதா கட்சி இதில் உன்வால் ஆகியிருந்தது, ஈடுபாடு அதில் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. குறிப்பாக ராம சீனிவாசன் அவர்களுக்கும் நானும் இதில் முன்னெடுத்திருந்தேன். இந்த 2 பேர்த்துக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. இதில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முருகன் அவர்களும் இதில் உள்ள இன்வால்வ் ஆகியிருந்தார். எனவே அவர்கள் நாங்கள் எங்கள் 3 பேரும் இதில் முன்னெடுப்புக்கான எங்களுக்கு வெற்றிங்கிறத மாதிரி நான் பார்க்குறேன். 1. 2வது, இந்த பஞ்சநலம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2019 அசுரன் படத்தை போயிட்டு பார்த்துட்டு இது வந்து படம் இல்லை பாடம்னு சொன்ன அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாயால் வந்த ஒரு வினதா இது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து பட்டியல் சமுதாய தலைவர்கள் ஏற்கனவே இந்த இடத்தை பற்றி பல தடவை பேசிட்டாங்க, பல ஆர்ப்பாட்டங்கள், இன்டர்வியூ என்னென்னமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த மறைஞ்சி போன ஒரு விஷயத்தை எடுத்து விட்டவர் யாருன்னா அண்ணன் ஸ்டாலினே தான். ஏன்னா அவர் போய் அந்த அசுரன் படத்தில் பஞ்சநலத்தை மீட்கிறது சம்பந்தமான சில காட்சிகள் இருக்குது, அதை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டார், இது படம் இல்லை பாடம்னு சொன்னார். அது எங்கே போய் நின்றுட்டு உட்காந்து சொன்னார்னா விழுப்புரத்தில் போய் அந்த பகுதியில் போயிட்டு உட்காந்து சொல்கிறார். அங்கே தான் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பகுதி. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, இதை படம் இல்லை பாடம்னு சொன்ன அவர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக, அதாவது அது எலெக்ஷன் டைம், அதை வந்து அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற
அந்த முரசொலி அலுவலக இடம் இருக்கு, அது பஞ்சநலத்தில் தான் இருக்கு, அப்போ நீங்கள் அதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுதான் வினையாக மாறி அதுக்கு முற்பாடு என்ன ஆகிப்போச்சு, இல்லை இல்லை நான் அது வாங்கின இடம், நாங்கள் வந்து பாருங்க பட்டா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு 1985 வாங்கின ஒரு பட்டாவை அவர் காட்டேன். அதுக்கு முற்பாடு நான் அதில் என்ன பண்ணேன், 1985 பட்டாவை அண்ணன் காமிக்கிறாரு இது தவறு, ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது உண்மைதான், பட்டியல் சமுதாயத்து தலைவர்கள் பல பேர் அதற்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய அதுக்காக குரல் கொடுத்துருக்காங்க, அதில் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க, அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதை வைகோ போராட்டத்தில் கலந்துருக்கிறாரு, ஏற்கனவே அந்த சேகர் பாபு அவரும் கலந்துருக்கிறாரு, இப்படி திருமாவளவன் உட்பட அதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறது தவறு. ரெண்டாவது 1985 இருக்கக்கூடிய அந்த பட்டாவை நீங்கள் காமிக்காதீங்க, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு முதல்ல ஏ ரிஜிஸ்டர் பார்க்கணும், அப்புறம் எஃப்எம்பி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து ரீசெட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது இருக்குது அதை பார்க்கணும், அதுக்கடுத்து கெசட் காப்பி பார்க்கணும், இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாம் விட்டு விட்டு 85 வாங்கின பட்டாவை போய் நீங்கள் காட்டினாக்கா அது வந்து எந்த வகையில் நியாயம்னு சொல்ல, அது சூடு பிடிச்சிருச்சு, அப்புறம் தான் வந்து மூலப்பத்திரம் எங்கன்னு கேட்க அது ஒரு பெரிய பிரளயத்தை பண்ணுது. இந்த சூழ்நிலையில் நானும் அவர் ராம சீனிவாசன் அவர்களுடைய வழக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் இப்படி ஒரு சென்சிட்டிவாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு, இந்த விஷயத்தை வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் விசாரித்து இதுக்கு தகுந்த பதில் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். அந்த மனு மீதான விசாரணையை 2019 நவம்பரில் அந்த விசாரணை நடந்தது, இங்கே நம்ம சாஸ்திரி பண்ணோம் முதல் நடந்தது. அந்த நடந்தப்போ ஒரு ராம சீனிவாசனை கேட்டாங்க, இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், அதில் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்கன்னு இருக்காரு. அப்புறம் அவர் மற்றபடி எனக்கு வந்து இதில் ஒன்றும் இது இல்லை, இது வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கான ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், இதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அப்போ அவர் ராம சீனிவாசன் வந்து முதல்ல விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து நான் இது ஒரு பெரிய சென்சிட்டிவ் மேட்டர், அதனால் நாங்கள் வந்து இதை பண்ணு கொடுத்துருக்கோம், அது ஆணையம் விசாரிங்க அப்படின்னு ஓட மட்டுருந்தார். அதுக்கும் பிற்பாடு வந்து அரசு அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே சென்னையிலேயே பஞ்சம் நிலம் இல்லை, இந்த நிலம் வந்து 1974 அஞ்சுகம் பதிப்பகம் வாங்கியிருக்கு, வேற ஒரு மாதவன் நாயர்கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, மூணாவதாக நான் போனேன். சென்னையில் பஞ்சம் நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா வந்து சென்னை மாவட்ட கலெக்டர், அப்புறம் ரெவன்யூ செக்ரட்டரி, வெல்ஃபேர் ஆஃபீஸர், அப்புறம் வந்து வெல்ஃபேர் செக்ரட்டரி, இப்படி 4 வந்து இதை சொல்கிறாங்க என்னென்னா பஞ்சம் நிலமே கிடையாது சென்னையில்ன்னு. நான் என்ன பண்ணேன், ஒரு கெசட் வச்சுருந்தேன், அன்னைக்கு இருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கெசட் 1932 அந்த கெசட், அதில் ஆயுதிராவிட மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிலங்கள் அவனுடைய பட்டியல் அப்படின்னு போட்டு ஒரு இந்த கெசட்டில் உள்ளே வரும். அதில் கோடம்பாக்கம் பேர் இருக்குது, சாலி கிராமம் இருக்குது, குண்டத்தூர் இருக்குது, இதெல்லாம் எதுங்கன்னு அவர் நான் கேட்க அவங்களால பதில் சொல்ல முடியல, இடம் ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் பிற்பாடு தான் அந்த கெசட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு சிக்கலாக போயிடுச்சு, அப்படியே நின்று போச்சு. அதுக்கடுத்தது முரசொலி அலுவலகத்துக்காரன் வந்தாங்க, அவங்க ஒரே வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா, இந்த விசாரணையெல்லாம் விட்டுட்டு முதல்ல எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது, விசாரிக்கவே எந்த தகுதியும் கிடையாது, அடுத்தது எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினதே தப்பு, எங்களை அழைச்சதே தப்பு, நாங்கள் என்ன சொல்ல போனால் முரசொலி அலுவலகம் அஞ்சுகம் பதிப்பகத்தில் நாங்கள் வாடகைக்கு தான் குடியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்டை பண்ணார் அவங்க. அவர் ஆர்எஸ் பாரதி வந்திருந்தார், அவங்க வழக்கறிஞர் இளங்கோ அவர்களும் வந்திருந்தாங்க, வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. அதோட அடுத்த வாய்தா தள்ளி போயிடுச்சு. அப்புறம் வந்து டெல்லியில் 2 நடந்தது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே கொரோனா வந்துருச்சு. இந்த சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அஞ்சுகம் பதிப்பத்துக்காரங்க முரசொலி அலுவலகத்துக்காரங்க, எங்களை கூப்பிட்டது தப்பு, எங்களுக்கு விசாரணை நீங்கள் பண்ணினதே தப்பு, எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு 2020 இந்த கொரோனா காலகட்டமாக இருக்கிறதுனால 2020 வந்து முரசொலி அலுவலகத்துக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணாங்க. அந்த ரிட்டினுடைய தீர்ப்பு தான் இப்போ இந்த 2010 வந்து இந்த தீர்ப்பை அவங்க வந்து வழங்கியிருக்காங்க, 2024 வந்திருக்கு. இப்போ இவங்க போனது என்னென்னா, எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது இந்த வழக்கு புகார் கொடுத்தவங்க என்ன அவங்க சேர்க்கலை, ராம சீனிவாசன் அவர்களையும் எல் முருகன் அவர்களையும் தான் அதில் சேர்த்துருந்தாங்க, நீங்கள் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு. இப்போ கோர்ட் என்ன நல்லா தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா,
எஸ்சிஎஸ்டி ஆணையம் விசாரிக்கிறதுக்கு தடை இல்லை. அவங்க இந்த விசாரணையை தொடரலாம், மீண்டும் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. அதோடு தாண்டி இன்னொரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்கார் ஜட்ஜி, என்னென்னா அதாவது பொது விசாரணைக்கும் நீங்கள் வந்து ஆணையிடுங்க, அதுக்கு நோட்டீஸ் பண்ணுங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா தரப்பு மக்களையும் கூப்பிட்டு அதில் விசாரிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. ஏன்னா முரசொலி அலுவலகத்துக்காரங்க இது நாங்கள் வாங்கிட்ட சொத்து அப்படின்னு சொல்கிறத விசாரித்து முடிவெடுத்தால் தான் தெரியும். ஏன்னா இது ஒரு நீண்ட நாளைய வரலாற்று சொத்து. பஞ்சநிலங்கிறது இன்றைக்கி வந்து 1892 போட்ட ஜீவோவின் அடிப்படையில் அங்கங்கே உருவானது. அதில் கூட நானும் சொல்லியிருப்பேன், இது வந்து பஞ்சம் நிலம் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது தான் அப்படின்னு. ஒரு 3-4 வகையான நிலங்கள் இங்கே இருக்குது, அது எல்லாமே பஞ்ச நிலம் தான். உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது நேரடியாக, அது டிசி லேண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கும். அதுக்கடுத்து அதே நிலத்தை வேறு பேர் இப்போ மாற்றிருக்காங்க, ஏடி கண்டிஷன் லேண்ட் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. அதற்கடுத்தது வினோபா அவர்கள் 1957 காலகட்டங்களில், 56-57 காலகட்டங்களில் இங்கே நிறைய பணக்காரங்கிட்ட நிலத்தை வாங்கி அதை நிறைய விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பூமிதான நிலம் அல்லது சர்வோதய லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே நிறைய விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் நிறைய எஸ்சி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஆக்டில் தான், யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது. அதுக்கு அடுத்தது நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம்ங்கிற பேர்லேயும் ஒரு நிறைய நிலங்கள் விநியோகப்பட்டிருக்கு. ஆதி திராவிடர் நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற பேர்லேயும் இங்கே நிலம் விநியோகப்பட்டிருக்கு. இப்படி ஒரு 5-6 வகை. இது இல்லாமல் மானியங்கள் நிறையா இருக்குது, வெட்டி மானியம், எலும்படி மானியம், இப்படி மானியங்கள் நிறையா பட்டியல் சம்மதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த கண்டிஷனில் தான் வரும். இப்போ இது யார் பட்டியல் சமுதாயத்தம் அல்லாதவர்கள் வாங்கினாலும் அது வந்து செல்லாது, அது தப்பு இதுதான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த முரசு அலுவலகத்துக்காரங்க இருக்கக்கூடிய வச்சிருக்க இந்த இடம் என்பது பட்டியல் சமுதாயத்துக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட இடம். இதை இவங்க வந்து 1974 தான் வாங்கியிருக்காங்க. 1974 எப்படி வாங்கினாங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துருச்சு. என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. 1974 இவங்க வந்து வாங்கினதாக சொல்லப்படுறது 43-81 இவங்களுடைய பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுடைய பத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ வந்து சப்மிட் பண்ணாங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 43-83ங்கிறாங்க. அதாவது 43-81 இவங்க வாங்கினதுன்னு சொன்னது, 74 வாங்கினது. அதே இந்த அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் அரசு ஆவணத்தை ஒப்படைங்கன்னு சொல்லும்பொழுது அரசாங்கம் கொடுத்துருக்கு எப்படின்னா 43-83. இப்போ அதுலேயே இவங்க தில்லுபுல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று, ரெண்டாவது இன்னொரு படி போய் 43-83ங்கிறது திருவண்ணாமலை சொத்தை காட்டுது. அந்த இதை இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேரில் எழுதியிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க. வேடிக்கையாக இருக்கு, ஜட்ஜை சிரிச்சாருன்னு எனக்கு சொன்னாங்க. ஏன்னா வேடிக்கையாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலே தில்லுமுள்ளு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இதனால தான் நான் வந்து முரசொலி அலுவலகத்துக்காரங்க குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன். அதாவது வந்து மாட்டிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க, மிக மோசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதோட இல்லை, இதை மல்லு கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ வந்து டான்சி கேஸில் வந்து இது வந்து அரசு நிலத்தை வாங்கினது தப்புன்னு சொல்லிட்டு அம்மையாருக்கு வந்து தண்டனையே கிடைச்சிது, தப்புன்னு வந்துச்சு. கடைசியில் அந்த நிலத்தை அவங்களே ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி நான் வேண்டுகோள் வச்சேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் காலத்தில் இது நடக்கலை, இது உங்கள் அப்பா காலத்தில் ஏதோ நடந்திருக்கு. அவர் தியாகராஜ சுந்தரம் என்கின்ற முரசொலி மாறன், அவர் பேர் தான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதில் போய் எதுக்கு வந்து தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க, மல்லு கட்டுறீங்க, இதை பட்டியல் சமுதாயத்துக்கு நான் கொடுத்துட்றேன், தார்மீக பொறுப்பு எடுத்து கொடுத்துட்றேன், இதை வந்து ரிசர்ச் சென்டராகவோ அல்லது இந்த மக்கள் பயன்பாட்டுக்குன்ன இடமாவோ இதை மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் முன்னே இருந்தால் உங்கள் பேர் கௌரவத்தை காப்பாற்றிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இதை நீங்கள் மல்லு கட்டிட்டு போய் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, நிச்சயம் இன்னமும் வந்து அசிங்கப்படுவீங்க. அதோடு இல்லை, நாங்கள் எங்களை மாதிரி இருந்தாலும் இவங்களும் சும்மா விட மாட்டோம். ஏன்னா இவ்வளோ மல்லு கட்டுறீங்களே, தாழ்த்தப்பட்டவர்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிச்சிங்கன்னு சொல்லிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நான் கைது பண்ணு சொல்லுவோம். இந்த அதிகாரிகள் தப்பு தப்பாக அதிக இது கொடுத்துருக்காங்கல்ல ஆவணங்கள், அப்போ பொறுப்பற்ற தன்மையில் இந்த அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. 4 வகையான பெரிய டைரக்டர், செக்ரட்டரி, கலெக்டர், எங்க பார்த்து கொடுக்கறதுல. அப்போ இதை கூட நீங்கள் ஆய்வு பண்ணலாம், அப்புறம் எதுக்கு அதிகாரி இருக்கீங்க? அப்போ எல்லாருமே உள்நோக்கத்தில் இருக்குது, எல்லாருமே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்ஸ் ஆக்டில் குற்றவாளிகளாக மாறுவாங்க, தப்பாக மாறும், கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க எல்லா பேருமே வழக்கு தொடுக்க தான் போகிறோம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் மல்லு கட்டுறீங்க, ஒரு இது என்ன சொத்துங்கிறது தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரியுது. இதுக்காக போராட்டம் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த ஹாஸ்டல், அங்கே வந்து சிலேட்டர் ஹாஸ்டல்னு பேர், அந்த பழைய ஹாஸ்டல், அந்த இருந்த மாணவர்கள் தான் அங்கே தங்கி ஒரு 6 அங்கே தங்க வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அது பொது இடமா இருந்திருக்கு, ஏற்கனவே ஸ்கூல் நடந்திருக்கு, அதில் இந்த மாணவர்களை போய் தங்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு ஒரு பாடு குண்டு கட்ட அவங்களை எல்லாத்தையும் 1974 இவங்க
அம்பேத்கர் ஹாஸ்டலுக்கு இன்னும் ரெண்டு ஹாஸ்டலுக்குலாம் அவங்களை பிரித்து பிரித்து கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினவங்க இருக்காங்க. அந்த மாணவர்கள் அங்கே படித்தவங்க தங்கியிருந்த மாணவர்களை நான் பார்த்து சந்திச்சிருக்கேன், பல பேரை பேசியிருக்கேன். அதில் இப்படிப்பட்ட அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க, பல்வேறு தலித் லீடர்கள் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்துருக்கோம்ல, அதை விட்டு விட்டு நான் இந்த நிலம் வாங்கினேன், இது எங்களுக்கு சொத்து அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இப்போ இதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு ஆங்கிலேயர்கள் வழங்கப்பட்ட நிலம், கிட்டத்தட்ட அது வினோபா அவர்களால் வழங்கப்பட்டது, நில குடியேற்ற கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கப்பட்டது, மானியங்களாக வழங்கப்பட்டது, இது எல்லாம் சேர்ந்து தான் பஞ்சவனம் சொல்கிறோம். இந்த யார் வச்சுருந்தாலும் இது தவறு, கண்டிஷன் தான். அப்போ இந்த கண்டிஷன் நிலத்தை தாழ்த்தப்பட்டவர் அல்லாத, அதாவது பட்டியல் சமூகம் அல்லாதவர்கள் யார் வச்சுருந்தாலும் அது குற்றம். அதுக்கு அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் எந்த விசாரணை மேற்கொண்டு அதை தெரிஞ்சுன்னா வெளி அதை எடுத்து ரெக்கவரி பண்ணி உரியவர்களுக்கோ அல்லது வேறொரு பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கலான்னு தான் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த சூழலில் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் கோர்ட்டு அது நீங்கள் அலையவிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் விட மாட்டோம். ஏன்னா இது வந்து நீங்கள் அவ்வளோ மல்லு கட்டுறீங்க, தார்மீக பொறுப்பெடுத்து கொடுத்துருக்கணும். எனவே அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் டைம் இருக்குது, நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு போகிறோம். அதனால் இதை தார்மீக பொறுப்பெடுத்து இந்த நிலம் பட்டியல் சமுதாயத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வாதாடம் வந்துருச்சு, எங்கள் பேரும் வழக்கறிஞர்களும் சில பேரும் வந்து இதை வந்து கோர்ட்டுக்கு போயிட்டோம், இப்போ கோர்ட்டு இப்படி சொல்லிடுச்சு, திரும்பவும் வந்து இது பட்டியல் சமுதாயத்துக்கான நிலந்தான்னு சொல்லி ப்ரூஃப் ஆகி வந்ததுன்னா அசிங்கம் உங்களுக்கு தான் வரதான் போகுது. அதில் ஒன்றும் 100% வரப்போகுது. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கேள்விப்பட்டேன், அதாவது இந்த நிலத்தை பற்றி சில ஆவணங்களை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது கடந்த கால ஆட்சியிலேயே அதை எடுத்து ஒழிச்சு வச்சாங்கிற செய்தி எனக்கு செவி வழியாக வந்திருக்கு. அந்த நீங்கள் கல்யாணத்தில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போவோம் அப்படிங்கிற கதை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்க ஆவணங்கள்ங்கிறது என்ன ஒரு ஆங்கிளில் தான் இருக்கா, பல வகையில் ஆவணங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்ததெல்லாம் அவங்க லைப்ரரியில் கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க, அங்கே நான் ஆள் வச்சு ஒருத்தரை தேட சொல்லியிருக்கேன். அது மாதிரி அதோட இல்லை, ஒரு ஆவணம்னா ஒரு இடத்துல இருக்காது, பல இடங்களில் இந்த ஆவணத்தை எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. எனவே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இதை வந்து தார்மீக பொறுப்படுத்த உட்பட்டுச்சனா அல்லது இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தின் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து பண்ணுறீங்கிறது மக்கள்கிட்ட வெளிப்படும். இது நீங்கள் பண்ணுறதுனாலேயே தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து கடந்த சட்டமன்றத்தில் சொன்னீங்க 1.5 லட்சம் ஏக்கர் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், மொத்தம் நாங்கள் 1.5 லட்சத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதே சட்டமன்றத்தில் என்ன 1.5 லட்சம் ஏக்கர் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு, இதில் எவ்வளோ மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய அதிகாரிகள்ட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஏறக்குறைய எனக்கு கிடைச்ச இப்போ தகவல் அடிப்படையில் ஒரு 20,000 ஏக்கர் வந்து மீறப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதையாவது நீங்கள் மீட்டிங்களா, ஏற்கனவே கமிஷனில் சொல்லப்பட்டு கமிஷன் வச்சுருங்க, அந்த கமிஷனும் சொல்லியிருக்கு. அவர் ஐயா கருப்பன் ஐஏஎஸ் போன்றவர்கள் மருதமுத்து அவர்களுடைய தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி மருதமுத்து அவர்கள் தலைமையில் போட்ட அந்த கமிஷனும் அது சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர், அது 1.5 ல் 20,000 ஏக்கர் மீறப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, மீதி அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க, அது இன்னும் உள்ளே போகணும்னு வச்சிங்க. ஆக அது கூட இந்த நடவடிக்கை இல்லையே, இப்போ அது மாதிரி தான் இதுவும். இப்போ மலை இதனால் உங்களால் பல மீட்கப்பட வேண்டிய நிலங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காத ஒரு சூழல், நீங்களே முட்டுக்கட்டையாக போடுறீங்க. எனவே இது பட்டியல் சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். நீங்கள் ஏதோ சமூக நீதிங்கிறீங்க, நாங்கள் வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு பாதுகாக்கிறங்கிறீங்க, ஏன் என்ன நடந்தது? அந்த மக்களுடைய நிலம் நீங்கள் மிஞ்சி போனால் 12 கிரவுண்டு தான் அது வந்து அந்த நிலத்தோட இட அளவு. அப்போ இவ்வளோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மல்லு கட்டுறீங்கள, கண்டிப்பாக தூக்க போகிறீங்க. அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தின் துரோகம் இழைத்தது வெட்ட வெளிச்சமாக வரும், கண்டிப்பாக மண்ணை கவ்வார்கள். இதான் என்னுடைய பதில். ஜி, அது நீங்கள் இருந்து பேசுறதுலேருந்து நமக்கு தெரியறது என்னென்னா, முதல்வராக இருக்கக்கூடிய திமுக கட்சி கூட பட்டியலின மக்களுக்கு இந்த மாதிரியான துரோகம் செய்து வருகிறது. அவர்களுடன் சேர்ந்து அரசு அதிகாரிகளும் அவர்களுக்கு துணை போவதாகவும் நமக்கு புரிய வருகிறது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பட்டியலின மக்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் துணை நிற்கிறோம்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிலத்துக்காக ஏற்கனவே ஒரு சமயத்தில் போராடி இருக்கிறார்னு வேற நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட கூட்டணியில் இருக்கார், வைகோவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதா சொல்றீங்க, அவரும் இந்த கூட்டணியில் இருக்கார், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, ஒரே ஒருத்தர் கூட அதுக்கு வந்து வாய் திறக்கலைங்க, நாங்கள் தான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். இதே அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நிலம் வந்து பஞ்ச நிலம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் அந்த இடத்துக்காக. அதே மாதிரி
சகோதரர் திருமாவளவன் அவர்களும் இது வந்து அவருடைய பேட்டியில் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து இது வந்து பஞ்சநலத்தை மீட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முன்னாடி பழைய தலைவர்கள் எல்லாருமே வந்து இதை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வலுவு இல்லாமல் இருக்கலாம், அமைப்பு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் இதில் இன்னும் அவங்க எல்லாம் இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் மூத்த தலைவராக இருக்க அண்ணன் சேர்க்கு தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் அங்கே எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, இது வந்து பஞ்சநலம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வைகோ பாருங்கள் எந்த பதிலும் இல்லை, வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க பட்டியல். ஆனால் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க சமூக நீதி, வெளியில் பேசும்போது சமூக நீதி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், நேரம் இந்த தீர்ப்பு வந்த உடனே அதுக்கான பதில் சொல்லியிருக்கணும், ஒரு நல்ல தீர்ப்பு இதை வந்து முன்னெடுப்பதற்கு நல்லது. இது குறிப்பாக நீங்கள் வந்து பாஜகவே சொல்ல வேணாம், ஆனால் இந்த தீர்ப்பு பற்றி சொல்லலாம்ல, சொல்லலை. அப்போ என்னென்னா திமுகவோடு கூட்டணி இருந்தால் மட்டும் கொள்கை மாறி போகுமா, நம்முடைய கோரிக்கை மாறி போயிடுமா? அது என்ன கூட்டணிங்கிறது, என்ன கொள்கை கூட்டணியா? அது ஒரு தேர்தல் கூட்டணின்னு தான் நீங்களே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்பொழுது கொள்கை கூட்டணி மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. இப்போ பட்டியல் சமுதாயத்தினுடைய மக்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்ததான் அர்த்தம். சட்டமன்றத்தில் பேசுறதில்ல, பாராளுமன்றத்தில் இதை பற்றி எந்த விதம் வாய் திறக்கறதில்ல. அப்புறம் என்ன நீங்கள் பட்டியல் சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து காவலன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இது ஒரு ரொம்ப சங்கடமாக இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. அதாவது பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருந்து இருக்கிறவங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்பொழுது அதை வந்து முன்னெடுப்பு பண்ணி அதை வந்து வென்றெடுக்கிறதுக்கு தான் நம்ம தலைவராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இவ்வளோ ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு, இதை இன்னும் முன்னெடுப்பு செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை போன்றவர்கள் இதை முன்னெடுத்து இந்த வழக்கத்தை எடுக்கணும். இன்னைக்கு பாஜக இதை எடுக்குது, உடனே எல்லாரும் நீங்களுக்கு என்ன இதில் அக்கறை, பாஜக என்ன பெருசா? ஏங்க பாஜக என்ன அது, என்ன பெரிய பெரிய துரோகமான கட்சி அது? அது ஒரு அரசியலமைப்பு. இன்னைக்கு பாஜகவை எடுத்துக்கங்க, பட்டியல் சமுதாயத்துக்காக மிகப்பெரிய ஒரு பணிகளை செய்கிறாங்கிறதுனால தான் நான் அதில் இருக்கேன். குறிப்பாக ஒரு பெரிய வரலாறு இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாஜகவில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு அவர் தான் சட்டமைச்சராக, இந்தியாவுடைய சட்டமைச்சராக இருந்தவர், சட்டத்தையும் வகுத்தவர். அவருக்கு பிற்பாடு காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுது. மீண்டும் ஒரு சட்டமைச்சர் கூட பட்டியல் சமுதாயத்தில் இல்லையா, கிடைக்கலையா, ஒருத்தர் கூட கிடைக்கலையா? ஆனால் இன்றைக்கு பாஜக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை இன்னைக்கு சட்டமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கு. அப்போ இது எது சமூக நீதி? காங்கிரஸ் கட்சி இவ்வளோ காலமாக இருந்தது, ஒருத்தர் கூட சட்டமைச்சராக உட்கார வைக்கல, ஒரு எஸ்சியை. ஆனால் இன்றைக்கு அர்ஜுன் ராம் மெக்வால் அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தான்காரர் அவரை இன்றைக்கி சட்டமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கு. இது சமூக நீதி. இப்போ பாஜக முன்னெடுப்பு எப்படி பாசிட்டிவாக தானே இருக்குது? பட்டியல் சமுதாயத்துக்கு ஒரு காவலனாக இருக்குல்ல. அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய மந்திரி சபையில் 12 அமைச்சர்கள் எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க, 3 கவர்னர் எஸ்சிக்கு இருக்காங்க. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய காலகட்டத்தில், இன்றைக்கி 10 ஆண்டுகள் எங்கள் ஆட்சி காலகட்டத்தில், முதல்லையும் சரி வாஜ்பாய் காலகட்டத்திலும் சரி இன்றைக்கும் சரி கிடைச்ச இந்த சூழலில் முதல் கிடைச்ச வாய்ப்பு, இந்தியாவுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கும்போது கூட நாம் வந்து முதல் அவர் வாஜ்பாய் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய அப்துல் கலாம் என்கின்ற தமிழரை ஒருத்தரை வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தார். அவர் முஸ்லீம்னு பார்க்கல, அவர் இஸ்லாமியர்னு யாரும் பார்க்கல, அவர் ஒரு ஒரு திறமையானவர் அப்படிங்கிறத உட்கார வச்சாங்க. அதற்கடுத்து ரெண்டாவது இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரவங்களை உட்கார வச்சு ஜனாதிபதியாக அழகு பார்த்துருக்கு. அடுத்து ரெண்டாவது இப்போ பாருங்கள் 3வது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கூட பாருங்கள் வேறு யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுருக்கலாம், பல பேர்லாம் அடிபட்டுது. ஏன் இன்றைக்கி சகோதரர் திருமாவளவன் கூட யாருக்கு போய் ஓட்டு போட்டு வந்தாருன்னா ஒரு மாற்று சமுதாயத்துக்காரர்கள் ஒருத்தர் போய் ஓட்டு போட்டு வந்தார். ஆனால் அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்து ஒரு பழங்குடி சமுதாயத்தை சொன்னவங்க, அவங்கள உட்கார வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துருக்கு. அப்போ பாஜக வந்து முன்னெடுப்பில் என்ன உங்களுக்கு வந்து துரோகம் அழிச்சிருக்கு, பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன வந்து அவங்க வந்து தள்ளி விட்டாங்க? இப்போ இன்றைக்கி பட்டியல் சமுதாயத்தின் மக்களுக்கு பாதுகாவலனா பாஜக இன்றைக்கி நிற்கிது. அதனால தான் அந்த அணி அந்த கட்சியினுடைய பட்டியல் அணியினுடைய மாநில தலைவருக்குன்னா இன்றைக்கு இந்த இதை முன்னெடுப்பு பண்ணியிருக்கோம். இதை நீங்கள்லாம் வந்து பாராட்டணும்ல, குறைந்தபட்சம் அதை ஒரு வேறு மாதிரியாவது சொல்லணும்ல, எதுவுமே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க வந்து பட்டியல் சமய மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பட்டியல் சமய இளைஞர்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இளைஞர்கள் முன்னே மாதிரிலாம் இல்லை, எல்லாம் டிஜிட்டல் உலகம், அவன் வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். கண்டிப்பாக பாருங்கள் எல்லா தலைவர்களையும் அனலைஸ் பண்ணுவான். நாம் வந்து இன்னைக்கு யார் இந்த சமூகத்துக்கு பங்களிப்பு செலுத்துகிறாங்கன்னு தான் பார்ப்பான். நான் வந்து இன்றைக்கி வந்து தனியாக ஒரு கட்சி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் இல்லை,
நான் பாஜகவில் இருக்குன்னு சொல்றதுனாலயே இங்க பல பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு அங்க உட்காந்துட்டு சொல்றாரு போறாருங்கிறான். உண்மை எங்க எங்க நமக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு அதிகாரம் கிடைக்குதோ, எங்க இந்த சமுதாயத்துக்கு அதிகாரமும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்குதோ அங்கிருந்து பணி செய்யறது நம்ம, அதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தனியா ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துறது இல்லை. இப்ப தனியா அமைப்பு நடத்துறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், மக்களுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கோம். இப்போ 4 எம்எல்ஏ இருக்கிறீங்க, பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய இந்த பஞ்சம் நிலத்துக்காக அங்கே வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் குரல் கொடுத்துன்னு சொல்லுங்கள், நான் ஒதுங்கிக்கிறேன். நான் போய் என்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்களை நான் வந்து அவங்கள சொல்லி இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து அங்கே எப்படியாவது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல வச்சு அதுக்கு ஒருபாடு அவங்க பேசினாங்க. அதுதான் அதுக்கு ஒருபாடு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அங்கே பதில் சொல்ல வைக்கிறோம். இப்போ நீங்கள் 4 பேர் இருந்தீங்களா என்ன கேட்டீங்க? அதே மாதிரி நீங்கள் வந்து எம்பியா இருக்கிறீங்க, பாராளுமன்றத்தில் இதை கொஸ்டின் பண்ணலாமே. பட்டியல் சமுதாயத்திற்கு 1892 காலகட்டத்திலிருந்து வழங்கப்பட்ட நிலங்கள், அதே மாதிரி பல்வேறு வகையான நிலங்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிலம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நிலம் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய முதுகெலும்புங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய, நான் கூட போல சொல்லுவேன், உலகம் முழுக்க சண்டை நடக்குது எதுக்கு, நிலத்துக்கு தான். இன்னைக்கு இஸ்ரேல் சண்டை எதுக்கு, நிலத்துக்கு தான். உக்ரைன் சண்டை நிலத்துக்கு தான். ஈழத்தில் நடந்த நிலத்துக்கு தான். அது ஒரு வரப்பு தகராறுக்கு கூட வந்து கொலை பண்ணிட்டு உள்ள போறான். அந்த அளவுக்கு நிலத்துக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,500,000 ஏக்கருக்கு மேல வந்து நிலம் இழந்துட்டு இந்த மக்கள் வாடுறாங்கன்னா, அதுக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு மக்கள் தலைவன் இருக்கிறவங்க நிலப்போராட்டத்தை நடத்தணும்ல. எல்லாம் மறந்தாச்சிங்க, எல்லாம் ஏதோ ஏதோ சொல்லி இங்க ஒரே ஆப்ஷன் பாஜகவை எதுக்கணும். என்ன நோக்கம் உங்களுக்கு பாஜகவில், என்ன பாஜகவை எதிர்ப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு? எங்க உங்களுக்கு கொள்கை என்ன, என்ன கொள்கை இருக்கு அதுல? ஒன்றும் இல்லை, இந்த தேசம் பாதுகாக்கணும், இந்த தெய்வீக இந்த நம்முடைய கல்ச்சர் பாதுகாக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய அடிப்படை. இந்த தேசம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து நாங்கள் பாருங்கள் வளர்ச்சி அடைஞ்ச பாரதம், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். வளர்ச்சி அடைஞ்ச பாரத்தை உருவாக்கி காட்டுவோங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதனால் இளைஞர்கள் சும்மா இருக்க மாட்டான், எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆய்வு பண்ணுவான், சரியான கொள்கை எதுன்னு முடிவெடுப்பான். கண்டிப்பாக இந்த மாதிரி பட்டியல் சமய தலைவர்கள்னு சொல்லிட்டு துரோகம் இழைப்பவர்களுக்கு சரியான பாடம் எதிர்காலம் கொடுக்குங்கிறத நம்பிக்கை நான் முன்வைக்கிறேன். அதாவது அண்ணன் வைகோ அவர்களும் சரி, சகோதரர் திருமாவளவன் அவர்களும் சரி, ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனால் ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்சதுக்கு காரணமாக இருந்தது யார்? காங்கிரஸும் இங்கே இருக்க திமுகவும் தான். அன்னைக்கு மேலே காங்கிரஸ், இங்கே திமுக, இவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைப்பில் தான் அங்கே ஈழத்தமிழர்கள். அதுவும் ஒரே நாள் முள்ளிவாய்க்கால் மறக்க முடியாத ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட கொத்து கொத்தாக தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட ஒரு சம்பவம். இவங்கெல்லாம் வந்து ஈழத்தமிழர்களுக்காக அப்படியே கொதிச்சுலாம் எழுந்தாங்க. ஆனால் அண்ணன் வைகோ ஒருபடி மேலையெல்லாம் போனார், அதே மாதிரி சகோதரர் திருமாவளவன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போனாங்க. ஆனால் இப்படிலாம் வந்து ஈழத்தமிழர்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்லாம் மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தென்னகத்தின் பிரபாகரன் சொல்லிக்குவாங்க. அப்படிலாம் வந்து பேர் எடுத்த நீங்கள் யார் இந்த தமிழர்களை கொண்டு குவித்தார்களோ, அங்கே போய் இராணுவத்தை அனுப்பி கொன்றார்களோ, அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கொன்றார்களோ, அவர்களோட கூட்டணி காங்கிரஸ், அதே மாதிரி அவர்களோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி, இது எந்த வகையில் நியாயம்? இது மக்கள் என்ன, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற வேலை. அப்போ இவற்றுக்கெல்லாம் ஒரு நீங்கள் செய்த துரோகங்களுக்கு நிச்சயம் பாடம் புகட்டுவாங்க மக்கள். அது மட்டுமா, இன்றைக்கி வந்து இதே காங்கிரஸ், இதே திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க தான் இன்றைக்கி பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்கள் இந்த நாங்கள் சமூக நீதி காத்தவங்க, இந்த மக்களுக்கு நாங்கள் தான் சமூக நீதி பேசணும்னு சொன்னாங்க. நீங்கள் தானே ஏற்கனவே வந்து அவங்க வச்சுருக்க நிலத்தை வந்து இது பஞ்சவரன்னு சொல்லிட்டு அண்ணன் வைகோ போராட்டம் பண்ணியிருக்கீங்களே, திருமாவளவன் அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்கிறீங்களே, அதே இந்த நிலத்தை பற்றி இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்குது, இது நீங்கள் வச்சுருக்கிறீங்க இது தப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அது பிஜேபி முன்னெடுப்பதுனால நீங்கள் வந்து விலகி நிற்கிறீங்களா? ஏங்க நியாயம்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, நியாயத்தும் பக்கமில் நீங்கள் நிற்கணும். நீங்களே இந்த நிலத்துக்கு குரல் கொடுத்துருக்குறீங்க, நீங்களே வாய்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி பாஜக வந்து ஒரு புகார் கொடுத்து அதில் விசாரணை வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் யார் யாருன்னு பார்க்குறீங்களா? யார் இதை நீங்கள் கேட்டால் மட்டும் நியாயம், நான் கேட்டால் தப்பா? இது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த துரோகம் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் எப்படிலாம் வந்து காங்கிரஸோடையும் திமுகவோடையும் கூட்டு கொண்டு குவித்தரோடு கூட்டு வச்சிருக்கீங்களோ, இதுக்கும் அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்து நிலத்தை இன்னைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு பெரிய வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக போன்ற திமுகவுக்கும் இந்த நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு துரோகம் செய்வதை தமிழக மக்கள் பார்வையிட்டு இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் இதையெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டுவார்கள். எதிர்காலம் உங்களை மன்னிக்காதுங்கிறத மட்டும் என்னோட ஆணித்தரமாக சொல்ல முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த சினிமாவில் இருக்கிறவங்களும் நிறைய குரல் கொடுப்பாங்க, பல பிரச்சனைகளுக்கு இப்போ குரல் கொடுக்காங்க. குறிப்பாக வந்து அவர் சகோதரர் ரஞ்சித் அவர்கள் கூட இப்போ வந்து ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அவரும் பட்டியல் சமுதாயத்துக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. நல்லது பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் எது சரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குரல் கொடுக்கணும். இப்போ அண்மையில் வந்து ராஜராஜ சோழன் தான் வந்து எங்கள் எல்லாம் நிலத்தெல்லாம் பிடுங்கினவர், அவர் மன்னராக இருக்கும்போது எங்களை எல்லாத்தையும் வந்து வஞ்சித்தவர் அப்படின்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் கண்ணு முன்னால் தெரியுது திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளோட நிலத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அபகரிச்சுக்கிட்டு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது, இது பல்ல நபர்கள் குரல் கொடுத்துருக்காங்கிறதும் தெரியுது. ஏன் இதுக்கு வரைக்கும் வாய் திறக்கல நீங்கள்? என்ன ஓரம் வஞ்சினேன்? அதாவது கொள்கைன்னா ஒரு முறையாக இருக்கணுங்க. சும்மா ஏதோ வந்து வேண்டாம் விருப்பாக இருக்கிறதுக்கு பேர் கொள்கை இல்லை. உங்களுக்கு ஒரு இது வேணும், அது அதை ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ கண்ணு முன்னால் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்க? அப்போ எல்லாருமே வந்து ஒரு குட்டையில் ஒரு மட்டை, இங்கே ஒரு மூளை, அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மூளைன்னு நான் சொல்லுவேன். எங்கள் திராவிடம்ங்கிற இங்கே ஒன்று உள்ளே ஏறி வந்திருக்கு. திராவிடம்னு கேட்டாலும் என்னன்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஏன்னா திராவிடங்கிற வார்த்தையே வந்து கால்வெல்னு ஒரு ஃபாதர் வந்து ஒரு பாடு உருவான ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னே கிடையாது. ஆரியம் திராவிடமே புரட்டு, ஆரியம் வந்ததுங்கிறதும் ஒரு பெரிய புரட்டு, திராவிடங்கிறதும் ஒரு புரட்டு. இது எல்லாம் உள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு இது ஒரு அரசியலை கேட்கிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தன்மையாக இருக்குது. யாருக்கும் வந்து விசாலமான பார்வை கிடையாது, எல்லாம் கடுவாளம் போட்ட ஒரு குதிரை மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவருடைய மூளை. எல்லாமே வந்து திராவிட மண்டை, அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட இந்த மாய்மாலக்காரர்கள் தனக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுறது, மக்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய உரிமைகளுக்காக அரசியல் கிடையாதுங்க. தான் என்னெல்லாம் நினைக்கிறமோ அதெல்லாம் அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசியல் பித்தலாட்ட பேரொழிகளுக்கு. அது அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது திரைப்பட பொறுப்பாளர்களாக இருக்கலாம், டைரக்டர் பண்ணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவற்றுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய காலம் மக்கள்கிட்ட வரப்போகுது. அன்னைக்கு இவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடத்தான் போகிறாங்க. என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் இதுக்காகன்னு இல்லைங்க, மக்களுடைய உரிமைகளுக்காக என்னெல்லாம் அர்ப்பணிச்சுக்கிட்டேன். குறிப்பாக மார்க்சிய லெனின் அமைப்புகளில் முதல்ல வந்தேன், அதன் பிறகு தலித் அரசியலில் முன்னெடுப்பு வந்தேன். அப்புறம் பார்க்குறோம் இந்த தேசம் பாதுகாக்கப்படும். ஏன்னா எல்லாரும் பார்த்தா என்ஜிஓங்கிற பேரில் கட்சிங்கிற பேரில் எல்லாம் பார்த்தா அந்நிய நாட்டின் கைக்கூலிகளாக இருக்காங்க, சதியாளர்களாக இருக்காங்க. இந்த தேசத்தை எப்படி வீணாக்கலான்னு பார்க்குறான். அடுத்தது கல்ச்சரல், ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டுகளை அழிச்சுட்டா போதும், அந்த அளவுக்கு இந்த தேசத்துடைய கல்ச்சரை அழிக்கணுங்கிறான். தமிழர் கல்ச்சர் என்ன சொல் பார்ப்போம், தனியாக கேட்டால் தமிழர் கல்ச்சரும்பா. தமிழர் வாழ்வியல் தான் இந்து வாழ்வியல், இந்து வாழ்வியல் தான் தமிழர் வாழ்வியல், தமிழர் வாழ்வியல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாழ்வியலாக இருக்கு. அதுதான் இங்கேயும் வந்து அதே தான், வடக்கையும் அதே தான். அப்போ அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், நான் கூட சொல்லுவேன், நாங்கள் வந்து பறையர் சமுதாயம், நாங்கள் வந்து பரம்பொருள் ஒரு அறிந்தவன் பறையன் அப்படின்னு பேர். பரம்பொருள்னா பரமேஸ்வரனர், நாங்கள் வந்து சிவகோத்திரம், பரம்பொருள் உண்மைகளை அறிஞ்சவர்கள் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து பரமேஸ்வரனுடைய பரம்பரை, பரமேஸ்வரன், அப்போ அந்த ஈஸ்வர வழி வந்தவர்கள் எனவே அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவு நீங்கள் வடக்கையும் ஈஸ்வரன் தான், இங்கேயும் ஈஸ்வரன் தான். அந்த மாதிரி இந்த மண்ணின் முடி கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டா இங்கே வந்து யார் வேணாலும் இங்கே வந்து குப்பை கொட்டலாம், இந்த நாட்டை சிதைக்கணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கனவாக இருக்குது. இவற்றுக்கெல்லாம் இவருடைய கனவு பலிக்காது. ஏன்னா எங்களை போன்றவர்கள் மண்ணின் மைந்தர்கள் தங்களுடைய உண்மைகளை உணர்ந்துக்கிட்டு வராங்க. அதனால தான் நான் போய் இன்னைக்கு பாஜகவில் இன்னைக்கு இணைஞ்ச வேண்டிய அவசியம் உருவாச்சு. ஏன்னா தேசத்தை பாதுகாக்கிறது இந்த கல்ச்சர் பண்பாட்டை பாதுகாக்கிறது, அதான் தெய்வீகம். இந்த கான ஒரு முன்னெடுப்பு தான் பாஜக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் மார்க்சியத்தை ஏற்ற தலித்ய அரசியலை ஏற்ற நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இதில் இன்னைக்கு உட்காந்துருக்கேன். ஆகினால இந்த மாதிரி அரசியல் பேசி திராவிடம் மாடல், ஏங்க திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ரெண்டுமே தமிழ் வார்த்தை இல்லை, திராவிடங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, மாடலுங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் வாதிகளோடலாம் சேர்ந்துக்கிட்டு மாய்மாலம் அடிக்கிற இந்த அரசியல்வாதிகளும் இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்களும் கண்டிப்பாக ஒரு நாள் புறமுதுகிட்டு ஓடப்போவது நிச்சயம். அதற்கு என்னை போன்றவர்கள் தலைமை கொடுப்போம், கண்டிப்பாக இந்த மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம், தமிழ் சமூகத்துக்கும் இந்து சமுதாயத்துக்குமான உரிமைகளையும் வென்றெடுப்போம் சொல்லி முரசொலி மூலப்பத்திரம் என்பது கண்டிப்பாக அந்த விவாதம் வெற்றி பெறும், வெற்றி பெறும் சொல்லி நாரதர் மீடியாவுக்கு என்னுடைய வாய்ப்புகளையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். கண்டிப்பாக ஜி, உங்களுடைய முயற்சியினால முரசொலி மூலபத்திரம், அதாவது பஞ்சமின்னிலம் மட்டும் மீட்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கான உரிமையும்
விடுதலையும் உங்களுடைய முயற்சியினால் கிடைக்கும் என நாரதன் மீடியாவும் நம்புகிறது, நானும் நம்புகிறேன். நாரதன் மீடியாவிற்கே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.